பரமக்குடி அருகே இந்து பெண் துறவியை மர்ம நபர்கள் தாக்கியதாக எழுந்த புகாரில் திடீர் திருப்பமாக வேண்டுமென்றே வதந்தியை பரப்பியதாக தெரிய வந்துள்ளது. அயோத்தியிலிருந்து பாத யாத்திரை வந்ததாக கூறப்படும் பெண் துறவி போலீசார் வழக்கு பதிந்ததும் சொந்த ஊர் பறந்த நிலையில் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பெண் துறவியை பரமக்குடி அருகே மர்ம நபர்கள் தடுத்து நிறுத்தி கற்களால் தாக்கி காரை சேதப்படுத்தி அப்பெண்ணையும் காயப்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. விசாரணையில் துறவியுடன் வந்தவர்களே கற்களால் காரை தாக்கி சேதப்படுத்தியதாக பெண் துறவி மற்றும் அவருடன் வந்திருந்த உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் நடவடிக்கையை தொடர்ந்து பெண் துறவி மாயமானாரா? அதிகாரிகளின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் சஃப்ரா பதக். இவர் தனது தந்தை மற்றும் சகோதரர் ஆகியோருடன் கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் வரை 4000 கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் நோக்கி வந்த பெண் துறவி சஃப்ரா பதக் பரமக்குடியில் வெள்ளிக்கிழமை இரவு தங்கி மறுநாள் காலை சனிக்கிழமை தனது யாத்திரையை தொடங்கியுள்ளார். அப்பொழுது மர்ம நபர்கள் சிலர் தன்னை வழிமறித்து காரிலிருந்த ராமர் கொடியை உடைத்து ராமர் இங்கில்லை உடனே திரும்பி போ என மிரட்டி கற்களை கொண்டு தனது காரை சேதப்படுத்தி தன்னையும் தாக்கியதாக பரமக்குடி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்திருந்தார். இதையடுத்து பரமக்குடி டிஎஸ்பி உத்தரவின் பெயரில் தனிப்படை அமைக்கப்பட்டு சனிக்கிழமை இரவு வரை சஃப்ரா பதக் யாத்திரை மேற்கொண்ட பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மேலும் சஃப்ரா பதக் தாக்கப்பட்டதாக சொல்லப்படும் இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று விசாரித்தனர். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். குறிப்பாக முதலில் 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் தன்னை தாக்கியதாக தெரிவித்தார். அடுத்து விசாரிக்கையில் சத்திரக்குடி அருகே 4 பேர் கொண்ட குழு தன்னை தாக்கியதாக தெரிவித்தார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் நெடுஞ்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை மீண்டும் அலச ஆரம்பித்தனர். அப்போது பரமக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சஃப்ரா பதக்கின் சகோதரர் சாலையில் உள்ள கற்களை சேகரித்து காருக்குள் வைக்கும் காட்சி ஒன்று போலீசிடம் சிக்கியது. இந்த வீடியோவை கைப்பற்றிய போலீசார் அதை காட்டி பெண் துறவியிடம் விசாரித்தனர். அதில் துறவி அளித்தது பொய் புகார் என சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிய வந்தது. மேலும் தங்களது காரை குடும்பத்தினருடன் சேர்ந்து தானே தாக்கி சேதப்படுத்தியதாக அதிகாரிகள் சிலர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் சஃப்ரா பதக், அவரது தந்தை சைலேஷ் பதக் மற்றும் சகோதரர் அங்கித் பதக் ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு மத குழுக்களிடையே பகை உணர்வு, வெறுப்பு, பகைமை ஆகியவற்றை தூண்டும் வகையில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பரப்பியதாக கூறி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததை அறிந்த பெண் துறவி உடனடியாக ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மதுரை சென்று தனது சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பெண் துறவி யாருடைய தூண்டுதலின் பேரில் இவ்வாறு நடந்து கொண்டார், ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார் என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேரில் அவர் ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்திய பின்னரே சம்பவத்திற்கான பின்னணி குறித்து தெரியவரும் என போலீசார் கூறியுள்ளனர்.